ஒரு நிதி கிடையாது. அடுத்த 2 ஆண்டு நிதி தான் இருக்குது. அதுல என்னன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி ஒரே தொகுதியில செலவு பண்ண முடியாது. எனக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதனால 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நம்ம வந்து சமமா பிரிப்போம். பிரிக்கிறப்ப ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வெறும் 80 லட்சம் ரூபா தான் எங்களால கொடுக்க முடியும். பிடிஓ சார் உட்கார்ந்துருக்காரு, ஜிஎஸ்டி எவ்வளவு பர்சன்ட் சார்? 18%. அதுல ஜிஎஸ்டி வரி 18%, நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி, சட்டமன்ற உறுப்பினர் நிதி எல்லாம் எடுத்துறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60-65 லட்சம் ரூபா தான் என்டையர் வேடசந்தூர் தொகுதிக்கு நான் கொடுக்க முடியும். அப்படின்னா என்ன கொடுக்கலாம்னா, முழுக்க ஒரு வேடசந்தூர் தொகுதிக்குள்ள சேர்ந்து ஒரு 3 பள்ளிக்கூடம் கட்டலாம். அவ்வளவுதான் நம்மளால ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியே நம்ம கையில இருக்கு. அதை நாங்க என்ன பண்ண, நான் வந்து ஒரு சாதாரண, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு கிராமத்துல விவசாய குடும்பத்துல பிறந்தேன். ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துல நம்ம படிச்சோம். அதனால அரசாங்க பள்ளிக்கு நிறைய நம்ம பிள்ளைங்க பசங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல தான் படிக்கிறாங்க. அரசாங்க பள்ளிக்கூடத்துல இருக்கிறவங்களுடைய கஷ்டம், அவங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கறது வந்து எனக்கு எப்பவுமே இருக்கும். இப்ப நம்ம அண்ணன் சீனன் சொல்ல மாதிரி, நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாம் அவ்வளவு மக்கள் நமக்கு ஒரு மகத்தான அளவுல, ஒரு வரலாறு காணாத அளவுல வாக்கு வித்தியாசத்துல நம்மளை ஜெயிக்க வச்சிருக்காங்க. நாங்க எல்லா ஊருக்கும் நன்றி சொல்ல போனோம். ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் மாதிரி ஒரு ஊர்ல 10 ஊர் இருந்தா 10 ஊருக்கு நன்றி சொல்ல போனோம். ஒரு 6800 ஊர்ல 2 பஞ்சாயத்து மட்டும்தான் மணப்பாறையில விடுபட்டுச்சு. எல்லா ஊருக்கு போனோம். இப்ப எல்லா பள்ளிக்கூடத்தையும் நான் போய் பார்த்தேன். அப்ப பார்த்தா நம்ம ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு மிக சிறப்பான மாநிலங்கள்லயே கூட நீங்க பள்ளி கட்டிடங்கள் இல்லாம பசங்க மரத்தடியில உட்கார்ந்து படிக்கிறாங்க. அதே மாதிரி சரியான கழிவறைகள் இல்லாம வந்து பெண்கள் மாணவர்கள் எல்லாம் கஷ்டப்படுறத நம்ம பார்த்தோம். அதனால வந்து ஒரு நான் எங்க தலைவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி தமிழ்நாடு மாதிரி முன்னேறிய மாநிலங்கள்லயே வந்து இந்த மாதிரி இவ்வளவு பள்ளிக்கூடத்துல கேப் இருக்குது, நிறைய பள்ளிக்கூடங்கள்ல பில்டிங் இல்ல, கழிவறை இல்லாம இருக்குது. நம்ம வந்தா வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆனா நம்ம வந்து கல்விக்கான ஒதுக்கீட்டை, மருத்துவத்திற்கான ஒதுக்கீட்டை அதிகப்படுத்தும் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப தலைவர் சொன்னாங்க, நீ நாடாளுமன்ற உறுப்பினர் நிதிய முழுக்க முழுக்க வந்து நீ கல்விக்கும் நீ இதுக்கு மருத்துவத்துக்குமே செலவு பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏறக்குறைய தலைவரும் அந்த நிலைப்பாட்டை எடுத்து வயநாடு தொகுதியிலையும் கல்விக்கும் மருத்துவத்திற்குமே பெரும்பகுதியான நிதி அங்க ஒதுக்கப்பட்டிருக்குது. இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்னைக்கு அவர் வயநாடு எம்பியா இருக்க முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு, உண்மையை பேசின ஒரே காரணத்துக்காக. அந்த மாதிரி நம்ம இந்தியாலேயே வந்து அதிகமா வந்து கல்விக்கு நிதி ஒதுக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் உங்க கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் தான். ஏன்னா நீங்க நிறைய தாக்கு பிடிக்க வேண்டியிருக்கு. ரொம்ப முடியாத இடங்கள்ல மட்டும்தான் நாங்க வேற ஒர்க் பண்ணிருக்கோமே ஒழிய எல்லாமே பெரும்பகுதி கல்வி அரசாங்க ஆஸ்பத்திரிகளுக்கு கொடுத்துருக்கோம். முதல்ல நம்ம வேடசந்தூர்ல இருந்து நம்ம ஏதாவது எமர்ஜென்சியா யாருக்காவது ஒரு மூச்சு திணறல் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம வந்து வெண்டிலேட்டர் வசதிக்கு திண்டுக்கல் தான் போக வேண்டியிருந்தது. இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் வேடசந்தூர் ஆஸ்பத்திரியில, கரூர் அரசு மருத்துவமனைகள், அரசாங்க மருத்துவமனைகள்ல அந்த வசதிகளை நம்ம செஞ்சிருக்கோம். அதே மாதிரி கரூர்